இது தூதுவளை. இது இது தூதுவளை, இது காய் பாருங்க, காய் பூவு, இது இலை. இந்த இலையை வந்து நல்லா துவையல் செய்யலாம். பூவை வந்து டிகாஷன் மாதிரி நல்லா கொதிக்க வச்சு பால் அதில் கலந்து நம்ம ஒரு கொஞ்சம் ஸ்பூனை தேனை கலந்து மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா அவ்வளோ நல்லது. இது பாருங்கள், காய் காய் கூட மருத்துவ குணம் வாய்ந்தது. தூதுவளை இலையில் இருக்கிற அதே குணம் இந்த காயிலையும் இருக்குது, பித்தத்தை தணிக்கும். இது இந்த காயை வந்து பழமாயிடுச்சுன்னா நல்லா சிவப்பாக இருக்கும். சளி பிடிச்சதுன்னா பசங்களுக்கு அந்த பழத்தை வந்து சாறு எடுத்து கொஞ்சம் தேனில் கலந்து கொடுத்தா நெஞ்சில் இருக்கிற சளி கபம் ஃபுல்லாக போயிடும். அது இது ஃபுல்லாக தூதுவளை செடி எந்த அளவுக்கு படர்ந்து எப்படி இருக்குது பாருங்கள். இதனுடைய ஒரே செடி தான் அது. அதனோட செடி வந்து இங்கே பாருங்கள், இங்கே இருந்து அந்த செடியே போயிருக்கு, போயிட்டு எந்த அளவுக்கு படர்ந்து எப்படி இருக்கு பாருங்கள். நான் இது வந்து மாடியிலிருந்து காட்டுறேன். இது வெளிப்பக்கம், இது வந்து பால்கனியில், இது வெளியில் இரு எந்த அளவுக்கு படர்ந்து இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது வாழைப்பழத்தை சாப்பிட்டு வாழைப்பழத்தோலை சேர்த்து வச்சுருக்கேன். இதுக்கு போட்டால் நிறைய பூ வரும். இப்போ பூ பூக்கிற நேரம் இது, தூதுவளை வந்து செடியில் பூ பூக்கிற டைம் இது. பூ ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது, அதை நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நான் பால்கனியில் வச்ச செடி, அது கீழே தொட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தொட்டியில் இருந்து இந்த செடி இப்படி வெளியில் வந்து எந்த அளவுக்கு படர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு நமக்கு தேவையான அப்போ ஒவ்வொரு ஸ்டெம்மு கூட கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இலையெல்லாம் உருவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பூ பூக்கிற டைமு, பூ பூக்குது பாருங்கள், தோட எல்லாம் இருக்குது. சில ஏதோ பூ பூத்து அது காயாக கூட மாறிட்டுருக்கு. இது எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக தூதுவளை. ஒரு செடி எந்த அளவுக்கு படர்ந்து வந்து, இது தூதுவளை பூ. இது இப்போ பூ பூக்கிற நேரம், இது நிறைய பூ பூக்குது. இது வந்து தூதுவளை காய். இந்த பூ வந்து இந்த மாதிரி காயாக மாறும். இந்த காய் வந்து நல்லா பழுத்து ரெட்டாக நல்லா பழமாயிடும். அந்த பழத்துக்குள்ளே நிறைய விதை இருக்கும். அந்த விதையெல்லாம் போடும்போது அப்படியே எல்லாம் முளைச்சி வருது, ரொம்ப ஈஸியாக முளைக்குது. ரொம்ப காய் வைக்கணும் கூட விதை, நல்லா பழுத்த பழத்தில் நிறைய சீட்ஸ் இருக்குது, அது அப்படியே முளைக்க போட்டால் கூட அப்படியே முளைச்சி வருது, அதிலிருந்து நிறைய செடியாயிடும். இந்த இந்த காய் கூட மருத்துவ குணம் வாய்ந்தது. இதை வந்து நம்ம இந்த மிளகா வத்தலெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், தயிரில் ஊற போட்டு வெளியில் காய வச்சு கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு ஊற காய வைப்பாங்க, அதுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா பொறிச்சிக்குவாங்க. அது இந்த இது கார குழம்புல யூஸ் பண்ணிக்கலாங்க, எப்படியும் இது. அதே மாதிரி இதையும் வத்தல் மாதிரி பண்ணிக்கலாம். வத்தல் மாதிரி பண்ணிக்கிட்டு தேவையானப்போ கார குழம்பாக செஞ்சுக்கலாம், மற்றபடியே அப்படி வறுத்துக்கலாம். இது பித்தத்தை நல்லா தணிக்கும். அப்புறம் இந்த தூதுவளை இலை இருக்குது பாருங்கள், இது வந்து துவையல் செஞ்சுக்கலாம். தூதுவளை இலை வந்து நரம்புகளை நல்லா பலப்படுத்தும், ஸ்ட்ராங் ஆக்கும், இழந்த சக்தியை மீண்டும் பெறலாம். இப்போ வந்து சில பேர் ஒரு 22-25 வயசுக்கே 40 வயசு வயசான தாத்தா மாதிரி ஆகிடுவாங்க. 22 வயசுக்கு 40 வயசு மாதிரி காட்டுவாங்க உடம்பு, அப்படியே சோர்ந்து போய் உடம்பில் சத்து இல்லாத மாதிரி. அதை வந்து நல்லா ஏற்றும், ஒரு மெலிந்த உடம்பு கூட நல்லா பூசினா மாதிரி புஷ்டியாகும், நரம்புகளை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி நல்லா இழந்த சக்தியை, சக்தியை இழந்து தானே அவங்க வந்து மெலிசாக ஒரு மாதிரியாக சோர்வாக அப்படி தெரிவாங்க. 22-40 மாதிரி தெரியுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அவங்க வந்து உடம்புல சத்து இல்லாத அப்படியே ஒரு மாதிரியாக தெரிவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஃபுல்லாக சக்தியை கொடுத்து இளமையை தக்க வைக்கிற மாதிரி அந்த இளமையை மீட்டு கொடுக்கும். அப்படிப்பட்ட சத்து வந்து இந்த தூதுவளைக்கு இருக்குது. இந்த தூதுவளையை துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், பருப்பில் போட்டு செஞ்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், தூதுவளை ரசம் செஞ்சு சாப்பிட்லாம். அந்த கண்ணதாசன் டெய்லி அவருக்கு வந்து தூதுவளை ரசம் நைட் நேரத்தில் வேணும். அந்த தூதுவளை ரசம் கண்ணதாசன் என்னம்மா பாட்டு எழுதினார், அவருடைய பாடல்கள் எல்லாம் இப்போவும் யாராலையும் மறக்க முடியாது. அவர் இறந்து கூட கண்ணதாசனுடைய பாடல்கள் என்றுமே நிலைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. கண்ணதாசன் டெய்லி நைட் நேரத்தில் தூதுவளை ரசம் அவருக்கு வேணும், சளியெல்லாம் போக வைக்கும், நல்ல மூச்சு சம்பந்தமான வியாதிகளெல்லாம் நீக்கிடும்.
அந்த அளவுக்கு இந்த தூதுவளையில் நிறைய குணம் இருக்குது. நெஞ்சில் சளி பிடிச்சி பசங்களுக்கெல்லாம் கூட வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஆகுது. இது வந்து ஞான மூலிகை, ஞாபக சக்தியும் கூட்டும். இது மூளைக்கு ரொம்ப நல்லது. பலவிதமாக இது வந்து சளிக்கு நல்லது, இருமலும் வராது, அப்புறம் பலவிதமாக நரம்புகளை ஸ்ட்ராங் படுப்பான். அப்புறமா இந்த காது எழுச்சி, காது மந்தான, சில பேருக்கு அது காது மந்தமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த தூதுவளையை அடிக்கடி சாப்பிடும்போது காது எழுச்சி, காது மந்தம் இதெல்லாம் சரிப்படுத்திடும். அப்படி அந்த அளவுக்கு இந்த தூதுவளையில் நிறைய குணம் இருக்குது. இந்த தூதுவளையில் நடுவில் முள் இருக்கும். அந்த முள்ளை எடுத்துகிட்டு இந்த இலையை வந்து தனியாக இப்படி எடுத்துகிட்டு அந்த முள்ளுனால தான் அதை செஞ்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சோம்பேறித்தனம் சில பேருக்கு, ஐயோ தூதுவளைன்னா க்ளீன் பண்ணுறது கஷ்டமாச்சேன்னு. முள்ளை நீக்கிடணும். நிறைய குணம் இருக்கிறதுலலாம் முள் நிறைய தான் இருக்கும். ரோஜா பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரோஜா செடியில் எப்படி இருக்குது, முள் இருக்கும். ஆனால் அந்த பூ வந்து நமக்கு அப்படி ஜாகிரதையாக கட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி தூதுவளையில் இலையில் நிறைய முள் இருக்கும். நடுவில் இருக்கிறது இப்படி எடுத்துகிட்டு நம்ம வந்து துவையல் செஞ்சுக்கலாம். நம்ம இந்த துவையல் மாதிரி கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் போட்டு நம்ம துவையல் செய்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம மற்ற அந்த துவையலெல்லாம் செய்கிறோம். அதே மாதிரி இந்த துவையல் செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லது. இது தூதுவளை பூ வந்து இதுலேயும் எப்படி தூதுவளை இலையில் இருக்கிற குணமும் இதில் இருக்குது. மற்றபடியாக இந்த பூவை பூ வரையும் எடுத்துகிட்டு ஒரு 10-15 பூவை ஒரு டம்ளர் தண்ணியில் இதை நல்லா கழுவிட்டு அதில் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் பால், அதில் பசும்பால் கிடைச்சா நல்லது, அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா சுண்ட காசணும். கொஞ்சம் நல்லா காய்ச்சிட்டு ஒரு டம்ளர் அரை டம்ளராக மாறுற அளவுக்கு நல்லா இந்த பூவுடைய சாரெல்லாம் அதில் இறங்கணும். அப்போது பனங்கற்கண்டு வேணும்னா கொஞ்சம் பனங்கற்கண்டு போட்டுக்கலாம், பன வெல்லம் வேணும்னா பன வெல்லம் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தேனை கலந்து அப்படி நல்லா கலந்துட்டு குடிச்சிடணும். குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா குடிச்சிருக்கேன். அது மாதிரி நீங்கள் 45 நாள் குடித்தா முகம் எப்படி இருக்கும்னா வசீகரம் முகம் ஆகிடும். ஃபேஸ் வந்து வசீகரமான மூஞ்சின்னு சொல்லுவாங்களே, அந்த வசீகரம் எங்கிருந்து வருது? இந்த தூதுவளை பூவை டெய்லி பாலில் கலந்து நல்லா கொதிக்க வச்சு சுண்டை காய்ச்சி 45 நாள் குடித்தா வசீகரம் அழகு பெறும் முகம். அதனால் வசீகரம் அழகு முகத்தில் வேணும் உங்களுக்குன்னா இந்த தூதுவளை. இப்போ ஏன்னா சீசனு, இப்போ தான் சீசன் தொடங்கியிருக்கு. இப்போ பூ பூத்துக்கிட்டு இருக்கு. இப்போ தொடங்கிட்டு பூ பூக்குது. அந்த பூ வந்து இப்படி இது மாதிரி காயாக மாறுது. இந்த காய் இன்னும் பழுக்க தொடங்கலை. அப்போ என்னது, இப்போ தான் தொடங்கி பூ பூத்துக்கிட்டு இருக்குதுனால இந்த சீசன் நேரத்தில் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 45 நாள் நீங்கள் குடிச்சிங்கன்னா வசீகரம் முக அழகு பெறும். இந்த காயாக ஆகிட்டு இருந்தால் அந்த காயும் வீணாக்காமல் வத்தல் மாதிரி செஞ்சுக்கிட்டு அப்பப்போ குழம்புல செஞ்சு சாப்பிட்டா பித்தம் தனியும். இதே குணம்தான், ஃபுல்லாக இலையில் இருக்கிற அதே குணம் எல்லாத்துக்குமே இருக்குது. சளி இருமலை போக்கும், நரம்புகளை ஸ்ட்ராங் பண்ணும், எல்லா குணமும் இருக்கிற தூதுவளையை இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க. எங்கே கிடைக்குதோ இந்த கீரைக்காரவங்கக்கிட்ட கேட்டால் கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதனால் தூதுவளையை நீங்கள் வாரத்தில் 2-3 பசங்களுக்கும் செஞ்சு வைங்க. அவங்களுக்கு இதே என்ன, இது ஞான மூலிகை, அப்படியே ஞாபக சக்தியை நல்லா கூட்டுமே. பசங்களுக்கு சளி இருமல் வராமல் காப்பாற்றும், நரம்புகளை ஸ்ட்ராங் பண்ணும், காது எழுச்சி காது மந்தம் எல்லாத்தையும் போக வைக்கும். எல்லா குணங்களும் இருக்கிறதுனால இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா ஒரு தொட்டியில் கூட, நான் அது ஒரு தொட்டியில் வச்சு எப்படி வளர்ந்துருக்கு நீங்கள் பார்த்தீங்கள இப்போ. அதனால் நீங்கள் தொட்டியில் வேணால் பால்கனியில் இடம் இருந்தால் கூட வச்சுக்கலாம். நான் பால்கனியில் இருக்க தொட்டியில் வச்சு தான் நான் அந்த அளவுக்கு வளர்த்துருக்குறேன். பசங்களுக்கெல்லாம் இது அப்பப்போ நீங்கள் செஞ்சு வச்சிங்களேன், ஞாபக சக்தியை கூட்டும், சளி இருமல் வராது, எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் அடிக்கடி இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு, அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, பசங்களுக்கும் வெய்யுங்க.